ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வீக்கெண்டாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் நான் பண்ண போகிறது வந்து உங்களுக்கு நான் இந்த வீக்கெண்ட் தோறும் பண்ணி காணிக்கக்கூடிய அந்த கேக் ரெசிபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான சிம்பிளான கேக் ரெசிபீஸ் தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி பண்ண போகிறது வந்து கொக்கோ ஸ்நாக் கேக். ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கம்பைன் பண்ணிடலாம். 3/4 கப் வந்து மாவு நீங்கள் ஆட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து மைதா மாவு, கோதுமை மாவு எது வேணாலும் ஆட் பண்ணலாம். 3/4 கப் அதாவது 90 கிராம்ஸ். அதுக்கப்புறம் 1/3 கப் வந்து கொக்கோ பவுடர், அதையும் அதே பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதே மாதிரி 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் உப்பு. ஸோ இவ்வளோ தான் உங்களோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஈவனாக கம்பைன் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சிடும். அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேக்கு, டக்குன்னு உங்களுக்கு பண்ணணும், குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா செஞ்சிடலாம். ஸோ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இடையில நான் வந்து ஒரு ஸ்குவேர் பேக்கிங் பேனில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர். ஓகே, அதை ஓரத்தில் வச்சுருங்க. அதே மாதிரி அவனை வந்து நீங்கள் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும். இப்போ இதில் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வெட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வரும்னா சுகர். ஈவன் தோ சுகர் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் தான் இருக்கிறதா இருந்தாலும் இப்போ நமக்கு வந்து இது வந்து வெட் இன்க்ரீடியன்ட். சுகர் வந்து 3/4 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/3 கப் வந்து எண்ணெய் இல்லைன்னா உருக்குன பட்டர், 1 முட்டை அதை நான் ஒரு பவுலில் உடச்சி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் வெண்ணிலா. இவ்வளோதான் நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட். ஸோ இப்போ வந்து நமக்கு லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சம் தண்ணி மட்டும் தேவை, காஃபி மட்டும் தேவை. அதை நான் உங்களுக்கு கடைசி தான் ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு இது வந்து மிக்ஸ் ஆகியாச்சு. இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகாது. நான் இங்கே வந்து 200 ml வந்து வெதுவெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் இது போட்டுக்கோங்க, காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம இது இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்தான்னா பாதி மட்டும் ஆட் பண்ணுங்கள். நம்ம எதுக்கு இது காஃபி ஆட் பண்ணுறோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாக்லேட் ஃப்ளேவரில் எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து காஃபி ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து இன்டென்ஸ் ஆகும். ஸோ இப்போ நான் 1/2 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் ஒரு விஸ்க் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட அந்த 1/2 மிக்ஸ் ஆனோடனே மிச்சம் உள்ள 1/2 இந்த வாட்டர், இது வந்து வெதுவெதுப்பாக இருக்கணும். ஓகே, வெதுவெதுப்பாக இருக்கிறத ஆட் பண்ணும்போது தான் நம்மளோட கொக்கோ வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ நம்ம மிச்சம் உள்ள ட்ரையை ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இது ஓரளவுக்கு 1/2 கம்பைன் ஆனோடனே நம்ம மிச்சம் உள்ள அந்த தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் பேட்டர் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். அந்த தின்னான பேட்டர் தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் இந்த கேக்குக்கு. இது என்னோடய பிளாகில் உள்ள ரெசிபி தான். உங்களுக்கு வந்து இதோட ஃபோட்டோ வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்மளோட பேட்டர் ரெடி. ஸோ இந்த பேட்டர் வந்து ஸ்நாக் கேக்னால இது ரொம்ப பேசிக், இதுக்கு ஐசிங்கு எந்த டெக்கரேஷன் எதுவுமே தேவையில்லை. இதை பேக் பண்ணி எடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம். ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு ஃபஸ்ட்டு சைடை லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணி ஊற்றிக்கிறேன். பேட்டர் வந்து எவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் செமி லிக்விடாக தான் இருக்கும். அதனால் இப்படி தண்ணியாக இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி லிக்விட் பேட்டர் வந்து உங்கள் கேக்குக்கு வந்து ரொம்ப மாய்ஸ்டு டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேக்குக்கு நான் சொன்ன மாதிரி எந்த டாப்பிங்கும் தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம், பட் நான் போட போகிறதில்ல. இதை வந்து அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். இந்த கேக் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால உங்களுக்கு பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ
ஒரு 35 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் 180 டிகிரி செல்சியஸில். இதை வச்சுட்டு பேக் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அவனில் வச்சுட்டேன், டைமர் செட் பண்ணிட்டேன். இது பேக் ஆகி முடித்தவொடனே காணிக்கிறேன். மீன் வாயில் நீங்கள் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு. எனக்கு வந்து 40 மினிட்ஸ் ஆச்சு. அப்போ நான் வெளியே எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த கேக்கை அன்மோல்ட் பண்ணி காணிக்கிறேன். இந்த கேக்கில் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணுன் இருந்தேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஓரளவுக்கு சின்ன சைஸ் பேன். ஓகே, இந்த அளவு வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. நீங்கள் சப்போஸ் வந்து ஊற்றுறீங்க பேட்டர், பெரிய கேக் பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் டைம் வந்து குறையும், அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து சின்ன சைஸ், என்னோட கை அளவு தான் இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து எனக்கு இந்த சின்ன சைஸ் பேனில் பேன் யூஸ் பண்ண பிடிக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும் கேக்கோட, இல்லை அந்த ஸ்நாக் கேக்கோட இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இப்போ இதை கேர்ஃபுல்லாக வெளியே எடுத்துடும். ஓகே, வெளியே எடுத்து செம்ம மாய்ஸ்டான கேக்கு. இதை வந்து உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காண்பிக்கிறேன். எவ்வளோ கிளீன் ஸ்லைஸ் வருதுன்னு பாருங்க. இந்த கேக்கோட டெக்ஸ்சரை பாருங்க, அவ்வளோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேக் இது. என் பிளாக்லேயுமே ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி, ஸ்நாக் கேக். கட் பண்ணும்போது கிளீன் ஸ்லைசஸ் வந்தாலே அந்த கேக் வந்து செம்ம ஃப்ளஃபியான கேக். ஓகே, ஸோ இது வந்து மாய்ஸ்டுக்கு மாய்ஸ்ட்டு, அவ்வளோ டெக்ஸ்சரும் வந்து எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்கல்ல. நம்ம அந்த 1/3 கப் கொக்கோ பவுடர் தான் போட்டோம், ஆனால் அந்த காஃபி வார்மாக இருக்கிறது ஆட் பண்ணதுனால அது வந்து அந்த கொக்கோ பவுடரை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. ஆக்டிவேட் பண்ணதுனால நமக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் வந்துருக்கு. இப்போ வந்து இதை பிச்சு காணிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஸ்வீட்னஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் நீங்கள் சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், பட் எனக்கு இந்த ஸ்நாக் கேக்குக்கு இந்த ஸ்வீட்னஸ் போதும்னு தோணுது. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மாய்ஸ்டாக இருக்குது, சாக்லேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே,